புத்தாண்டு புலரும் அந்த மங்கள வேலை, கன்னியாகுமரி கடலோரமெங்கும் கடலோடு போட்டி போடும் மக்கள் கூட்டம், விழா பொதுக்கூட்டம் நிறைவு பெறுகிறது. அன்றைய முதல்வர் கருணாநிதி அவர்கள் மேடையை விட்டிறங்கி திறப்பு விழா நடக்கவிருக்கும் இடத்தை நோக்கி மெல்ல மெல்ல நகர்கிறார். கரையிலுள்ள அத்தனை விளக்குகளும் அணைக்கப்படுகின்றன. எங்கும் கும்மிரட்டு. கடலில் காலூன்றி நெடிசுயர்ந்து நிற்கும் திருவள்ளுவப் பெருமான் சிலை மீது சிறுக சிறுக ஒளிவெள்ளம் பாய்ச்சப்படுகிறது. சுற்றிலும் இருட்டு. நடுவில் ஒளிவெள்ளத்தில் தக தக என ஜொலிக்கிறது திருவள்ளுவர் சிலை. மனித ஆற்றலின் மகத்துவம், சிற்பக்கலையின் மகோன்னதம், பொறியியல் துறையின் பொக்கிஷம், உள்ளத்தில் புலகாங்கிதம் பூக்கச் செய்த உள்ளத்து உணர்வுகளை உச்சத்துக்கு கொண்டு சென்ற உன்னதமான தருணம் அது. தெய்வம் மனிதனுக்கு உயிர் கொடுக்கிறது. ஆனால் மனிதனோ அந்த தெய்வத்துக்கே உருவம் கொடுக்கிறான் என்பார்கள். கவிப்பேரரசு கண்ணதாசன் தன் சாகா கவிதை வரிகளில் இப்படி சொல்வார். தெய்வம் என்றால் அது தெய்வம், சிலை என்றால் வெறும் சிலைதான், ஒன்றென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை என்பார். கல்லை சிலையாகவும் சிலையை தெய்வமாகவும் வடிவமைக்கும் சித்து வேலை நம் ஸ்தபதிகள் சிற்பிகள் ஆகியோர்களுக்கு கைவந்த கலை. தங்கள் கலைத்திறமைக்கும் அதில் தங்களுக்குள்ள வல்லமைக்கும் தெய்வ அனுக்கிரகம்தான் காரணம் என்று உளமாற நம்புபவர்கள் அவர்கள். மராத்தி எழுத்தாளர் காண்டேகரின் சிறுகதை ஒன்றில் வரும் வரிகள் இப்படி இருக்கின்றன. கோயில் வாசற்படியில் கிடப்பதும் கல்தான், உள்ளே தெய்வமாக இருப்பதும் கல்லால் செய்யப்பட்டதுதான். ஒன்று பக்தர்களின் காலில் கிடந்து மிதிபடுகிறது, இன்னொன்று பக்தர்கள் கைகூப்பித் தொழும் தெய்வமாக இருக்கிறது. விதிப்பயன் எனும் சித்தாந்தத்தின் விளக்கம் இதுவென்று ஆன்மீக அன்பர்கள் கருதுகிறார்கள். உலகெங்கும் சிற்பிகள் இருக்கவே செய்கிறார்கள். ஆனால் ஸ்தபதி என்னும் கைவினை வல்லுநர்கள் இந்தியாவில், அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் மட்டும்தான் இருப்பதாக இதை பற்றி நன்கறிந்த ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். ஸ்தபதிக்கும் சிற்பிக்கும் என்ன வித்தியாசம்? 6 அடி சிலை என்றாலும் சரி, அது 60 அடி சிலை என்றாலும் சரி, உடல் அவயங்கள் எந்தெந்த அளவில் இருக்க வேண்டும் என்பதை சாஸ்திரப்படி கணக்கு போட்டு தீர்மானிப்பவர் ஸ்தபதி. அந்த கணக்குப்படி சிலையை வடிப்பவர் சிற்பி என்று கூறும் உலகப்புகழ் பெற்ற கணபதி ஸ்தபதியின் மருமகளும் சிற்பக்கலை ஆய்வாளருமாகிய திருமதி பொன்னி அவர்களை நாம் இப்போது சந்திக்கப் போகிறோம். வாருங்கள். வணக்கம்மா. வணக்கம். பேர்? பொன்னி செல்வநாதன். ஊர்? பூர்வீகம். தாத்தா பாட்டி? குடும்பம்? நாங்கள் சிற்பக்கலை குடும்பத்தை சேர்ந்தவங்க சார். பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பக்கத்தில் பட்டூர்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமம் தான் என்னோடய அப்பா அம்மாவுக்கு பூர்வீகம். ஸோ என்னோடய தாத்தா அமிர்தலிங்கம் ஸ்தபதியார், அவர் வந்து ஒரு பெரிய சிற்பக்கலை வல்லுநர். கொங்கு நாட்டு பக்கத்தில் பொள்ளாச்சின்னு சொல்லி ஒரு நகரம் இருக்குது. அங்கே இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மகாலிங்கம் ஐயா இருக்காங்க. அவங்களோட அழைப்பின் பேரில் தாத்தா வந்து பொள்ளாச்சியும் பொள்ளாச்சியை சுற்றி இருக்கிற பகுதிகளிலையும் பெரிய பெரிய கோயில்களை திறம்பட வடிவமைத்து எழுப்பியவர். அது சொல்லணும்னா பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி முத்து மாரியம்மன் கோயில், கோயம்புத்தூர் பக்கம் ஈஸ்வனரி கோயில், செஞ்சேரிமலை பல்லடம், மந்திரகிரி வேலாயுத சுவாமி கோயில், எல்லாத்தையும் காட்டிலும் சிறப்பான ஒரு அம்சம் என்னென்னா பாலிடெக்னிக் காலேஜ் ஒன்று இருக்குது பொள்ளாச்சியில், நாச்சிமுத்து பாலிடெக்னிக் காலேஜ். அதில் வந்து விவேகானந்தரோட ஒரு செலிப்ரேஷன்ஸ்க்காக, விழாவுக்காக ஒரே கல்லாலான மணி மண்டபத்தை வடிவமைத்தவர் என்னுடைய தாத்தா. ஆஹா. இன்னைக்கு அது வந்து ஒரு 10-12 அடியில் உயரத்தில் ஒரே கல்லில் அசோக சக்கரமும் அருமையான புதினமாக வடிவமைக்கப்பெற்ற ஒரு மணிமண்டபம். அதோட சிறப்பு என்னென்னா கருங்கல்லாலான செயின், அந்த சங்கிலின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது அதுக்கப்புறம் சிங்கத்தோட வாய்க்குள்ளே உருண்டை இருக்கும் பால்னு நம்ம சொல்கிறோம், அதெல்லாம் கொஞ்சம் புதினங்கள் வரிசையில் சொல்லக்கூடிய ஒரு படைப்பு அது. ஸோ அதை வடிவமைத்தவர். இன்னும் காரைக்குடி பக்கத்தில் செட்டிநாடு அரசர்களுக்காக நிறைய திருப்பணிகளை செய்தவர். அப்போ மிகப்பெரிய வரலாற்று சின்னங்கள்னு சொல்லணும் உங்கள் தாத்தா வடித்ததெல்லாம். கண்டிப்பாக. அப்படிப்பட்ட குடும்ப பின்னணியிலேருந்து வந்திருக்கீங்க. ஆமாங்க. அப்பா என்ன செஞ்சார்? இதில் என்ன சொல்லணும்னா அந்த காலத்தில் சிற்பிகளுக்கும் ஸ்தபதிகளுக்கும் வந்து போதுமான அளவுக்கு நிதி வசதி கிடையாது. சிற்பினா யாரு, ஸ்தபதினா யாரு? ஸ்தபதிங்கிறவர் வந்து ஆங்கிலத்தில் சொல்லணும்னா டிசைனர் அண்ட் பில்டர்.
அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஒரு கோயில் கட்டுமானம், அதாவது வானம் தோன்றதுலேருந்து ஸ்தூபி கலசம் பொருத்தி கும்பாபிஷேகம் பண்ணி வைக்கும் வரைக்கும், அதுதான் சொல்ல வரேன். ஸ்தபதிங்கிறவர் இந்த ஆற்றலை கொண்டவர். சிற்பி என்று சொல்லக்கூடியவர் சிலைகளை வடிவமைக்கவும், ஸ்தபதி என்ன என்று சொல்லக்கூடிய தலைமை, சிற்பி சொல்லக்கூடிய அனைத்து வேலைகளையும் செய்யக்கூடிய ஆற்றலை பெற்றவர் சிற்பி. உங்கள் படிப்பு முத முத ஆரம்ப கல்வி? ஆரம்ப கல்வி நான் பொள்ளாச்சியில் படித்தேங்க, தமிழ் மீடியத்தில் படித்தேன். எந்த பள்ளிக்கூடம்? கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன், பொள்ளாச்சி கவர்மெண்ட். அதுக்கப்புறம் கல்லூரி? அப்பா வந்து டெக்ஸ்டைல்ஸில் இருந்தாங்க. ஸோ மகாலிங்கம் ஐயா அவர்கள் அவர்களால் நடத்தப்பெற்ற சக்தி மில்ஸ் அப்படிங்கிறதுல அப்பா இருந்தாங்க. அவர் ஒரு ஃபிட்டர் லெவலில் ஆரம்பித்து மேனேஜர் லெவலுக்கு வந்தாங்க. ஹீஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் டெக்ஸ்டைல்ஸ். அவர் சார்ட்டர் டெக்ஸ்டைல்ஸ் பண்ணியிருக்கார். அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, மொரிஷியஸ்ங்கிற ஒரு தீவில் வேலை செய்ய பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஸோ என்னுடைய 7 வயதுலேயே நாங்கள் எல்லோரும் அங்கே புலப்பெயர்ந்து விட்டோம். அங்கே என்ன படித்து முடிச்சீங்க? நான் படித்தது எல்லாமே கம்ப்யூட்டர் படிப்பு, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படித்தேன். ஒரு நிலைமைக்கு வந்தீங்கன்னா வேலைக்கு போட்டீங்களா? இல்லை, எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட இந்த இடத்துல சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, பாரம்பரிய குடும்ப பின்னணியில் இருந்தால் கூட ஒரு திருப்திங்கிறது எனக்கு இருந்தில்லை. எம்பிஏ படிக்கிறோம், இதை படிக்கிறோம், கம்ப்யூட்டர் படிக்கிறோம், எல்லாம் பார்க்குறோன்னா கூட எனக்குள்ளே என் மனதுக்கு ஒரு திருப்தி கிடைக்கல. அது ஒரு தேடல் இருந்துட்டு இருந்தது. எதை தேடுறோம், எதை நோக்கி போகணுங்கிறமும் ஒன்றும் புரியாமல் இருந்தப்போ தான், என்னுடைய ஒரு 16-17 வயசு இருக்கும், கணபதி ஸ்தபதி மாமா வந்தார். அவர் என்னோட அம்மாவோட ஒன்று விட்ட அண்ணா. கணபதி ஸ்தபதி அவர்கள் சொல்ற நேரமே அப்படியே உடம்பு புல்லரிக்குது. ஆமா, எவ்வளவு எங்க காலகட்டத்துல வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு மகான் சொல்லணும். ஆமாங்க, சிற்ப விஷயத்துல அவர் மிஞ்சிறதுக்கு ஆள் இல்ல. ஆமாங்க, அவருடைய சிற்பங்களில் அவருடைய சாதனை வரலாற்று சின்னங்கள் எது எது? இப்போ பத்மபூஷன் டாக்டர் வை கணபதி ஸ்தபதி அவர்களை பற்றி சொல்லணும்னா ஒரு வார்த்தையிலேயோ ஒரு நாள்லையோ சொல்லி விளக்கிட முடியாது. அவருடைய பாரம்பரியம் மிகப்பெரிய பாரம்பரியம். சொல்லணும்னா, தஞ்சாவூர் பெரிய கோயில் வடிவமைத்து அதை திறம்படம் எழுப்பியவர் வீர சோழ குஞ்சரம் அல்ல ராஜராஜ பெருந்தச்சன், அவருடைய வம்சாவளியை சேர்ந்தவர் தான் என்னுடைய மாமா கணபதி ஸ்தபதி அவர்கள். ஸோ அவர் இன்னும் தெளிவாக நம்ம அடையாளம் காமிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, கன்னியாகுமரியிலிருந்து நம்ம ஆரம்பிக்கணும். குமரி முனையில் சின்ன பாறை முகட்டு மேலே கம்பீரமாக வானுயர்ந்து நிற்கக்கூடிய நம்முடைய வள்ளுவர் சிலையை தான் அடையாளமாக முதலில் சொல்ல வேண்டும். அதை திறம்பட வடிவமைத்தவர் கணபதி ஸ்தபதி மாமா அவர்கள். அதற்கு பிறகு தமிழ்நாட்டிலும் சரி, தமிழ்நாட்டுக்கு வெளியே, இந்திய நாட்டுக்கு வெளியே திறம்பட பல விதமான புதினங்களையும் திருக்கோயில் கட்டிடங்களையும் அமைத்தவர் கணபதி ஸ்தபதி அவர்கள். சென்னையில் சொல்லணுன்னா, மகாத்மா காந்தி நினைவு மண்டபம் இருக்கிறது, அதை வடிவமைத்திட்டது அவருடைய தந்தை வைத்தியநாத ஸ்தபதி அவர்கள். அவருடன் கூட இருந்து அந்த வடிவமைப்பில் கலந்து கொண்டவர் கணபதி ஸ்தபதி மாமா அவர்கள். அது வந்து ராஜாஜி காலத்தில் நடந்த ஒரு பெரிய கட்டுமான நிர்மாண பணி. அதற்கு பிறகு வள்ளுவர் கோட்டத்தை அவசியம் சொல்ல வேண்டும். வள்ளுவர் கோட்டத்தை வடிவமைத்து திறம்பட அந்த இடத்தில் நிறுவியவர். இன்னும் பல தமிழ் மாநாடு நடந்த பொழுது ஒவ்வொரு அலங்கார வளைவுகளை அமைத்து கொடுத்தவர். ஒவ்வொரு அலங்கார வளைவுகள், நம்ம என்ட்ரன்ஸ் ஆர்ச் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், ஒவ்வொன்றுத்துக்கும் கருத்துடன் மீன் சின்னங்களுடன், புலி சின்னங்களுடன், அந்தந்த நாட்டுக்கு சோழ மன்னர்கள் ஆண்ட பகுதிகளுக்கெல்லாம் புலி சின்னங்களையும் சோழ மன்னர்களுக்குடைய அடையாள சின்னங்களையும் புகுத்தி அமைத்த ஒரு புதினங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு அவர் வடிவமைத்த பூம்புகார் கலைக்கூடம் மிகவும் சிறப்பான ஒரு கட்டிட நிர்மாண பணி என்றுதான் சொல்ல வேண்டும். கோவலன் கண்ணகி காப்பியத்தின் ஒரு சிறந்த பகுதிகளை எடுத்துக்கொண்டு அதனை ஆராய்ச்சி செய்து அதற்காக வடிவமைக்கப்பட்டது பூம்புகார் கலைக்கூடம். அந்த மாதிரி கணபதி ஸ்தபதி அவர்கள் படைத்த படைப்புகள் வந்து சொல்லிக்கொண்டே அடுக்கி கொண்டே போகலாம். இன்னும் சொல்லப்போனால், அவர் இந்தியாவை விட்டு அயல் நாடுகளில் ஹவாய் தீவில் முற்றும் கருங்கலிலால் ஆன திருக்கோயில் சிவனுக்காக, இறைவனுக்காக பண்ணி கொண்டிருக்கிறார். அது மாதிரி பல நாடுகளில், ஐரோப்பா கண்டத்தில் பல நாடுகளில், மலேசியா, மொரேஷியஸ், ஃபிஜி ஐலண்ட், இந்த மாதிரி பல இடங்களில் அவருடைய முத்திரையை பதித்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல், இன்றைக்கி நம்ம வந்து தமிழ் தமிழ் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம், அந்த தமிழுக்கு உருவம் சமைத்து கொடுத்தவர் கணபதி ஸ்தபதி அவர்கள். அதை பார்த்தீங்கன்னா, கம்பன் மணிமண்டபத்தில் தமிழ் தாய் அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பான தமிழ் தாயை ஒரு பெரிய சீமாட்டியாக வடிவமைத்து கொடுத்தவர் கணபதி ஸ்தபதி அவர்கள். அதே போல் மற்றும் ஒரு தமிழ் தாய் சிலையை மதுரை தமுக்கு மைதானத்திலும் நம்ம பார்க்கலாம்.
ஸோ இப்படிப்பட்ட சிறப்புகளை உரியவர், சிறப்புகளுக்கு உரியவர் கணபதி சுப்பிரமணியம் அவர்கள். ஷபாஷ் ஷபாஷ். சிற்பத்துறையில் மிகப்பெரிய உயரத்தை எட்டியவர், மிகப்பெரிய வரலாற்று சின்னங்களை தந்தவர். அவருக்கு நீங்கள் யார்? நான் வந்து அவருடைய அவர் வீட்டு பெரிய மருமகள், ஆஹா, அவருடைய ஒன்று விட்ட தங்கை பொன். ஆ, என்னுடைய 16 வயதிலே அவரை சந்திக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அது வரைக்கும் எனக்கே தெரியாது என்னுடைய பாரம்பரியத்தை பற்றி. ஸோ எனக்கு முதலில் சிற்பினா என்ன, ஸ்தபதினா என்னன்னு சொல்லி கொடுத்தது கணபதி சுப்பிரமணிய மாமா அவர்கள். 16 வயது முதல் படித்தது வேற. ஆமாங்க, வர்த்தகம். ஆமாங்க, தொடர்பாக தான் படித்து முடிச்சிங்க எம்பிஏ. ஆமாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் இதெல்லாம் கேட்டுக்கிறீங்க? ஆமாம், கேட்டோன்னா எங்கள் வீட்டில் வந்து தங்கினார், மொரிஷஸ்க்கு வந்திருந்தார். சரி, அப்போது அந்த சமயத்தில் தான் எங்களுக்கு இந்த பரிச்சயம் ஏற்பட்டது. அப்போது அது முதல் மாமா உனக்கு நான் குருவாக இருந்து இதெல்லாம் சொல்லித்தரேன். ஒரு சிறு பொறி அங்கேயே தட்டியது உங்கள் வாழ்க்கையில். ஆமாம், ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுத்தி. என்ன மாற்றம் ஏற்படுத்தி? எனக்கு என்னுடைய தேடலுக்கு பதில் கிடைத்தது. ஓ, இது நம்மளோட இவ்வளோ பெரிய குலப்பெருமையே நம்ம புரியாமல் இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மாமாவோட நிரந்தர சிஷியாக மாணவியாக சென்று விட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும். மாணவினா ஒளியும் கையுமா? ஒளியும் கையுங்கிறதை விட ஒளியும் கையுமா இருப்பதற்கு என்னென்ன தகுதிகள் வேண்டும்? ஓ, பேனாவும் பேப்பரும். ஆமாங்க. அப்படி? ஆமாங்க, ஒரு ஆராய்ச்சியாளராக என்னை முன்னிறுத்தினார். ஆமா. எது தொடர்பாக? சிற்பக்கலை. சிற்பக்கலை, வாஸ்துக்கலை, உங்க குடும்ப பாரம்பரியம். குடும்ப பாரம்பரியம், இது பற்றிய செய்திகளையும் நுணுக்கங்களையும் நெளிவு சிலுவைகளையும் கற்றுக் கொடுத்தார். அது குழந்தைக்கு ஊட்டி விடுவது போல சொல்லிக் கொடுத்தார். ஓஹோ, அதை வெறும் அனுபவ பாடமா எடுத்துக்கிட்டீங்களா இல்ல அதை ஆராய்ச்சி பாடமா ஆக்கிட்டீங்களா? இரண்டுமே ஐயா. என்ன காரணம்னா, என்னோட அம்மாட்ட வந்து உன் பொண்ணு தான் என்னோட வீட்டுக்கு மருமகளாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய 20 வயதிலேயே திருமணத்தை முடித்து வைத்தார். அவருடைய தம்பி மகனுக்கு என்னுடைய கணவர் செல்வநாதன் ஸ்தபதி அவர்கள் ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு சிற்பக்கலைஞர், அவரை மணமுடித்தேன். 24 மணி நேரமும் மாமாவுடன் இருந்து பணியாற்றக்கூடிய பெரும் வாய்ப்பு கிடைத்தது. ஆராய்ச்சியாளராகவும் ஒரு சிற்பக்கலை வரலாறுன்னு எடுத்துக்கிட்டால் எத்தனை 1000 வருட வரலாறு அவரால் உங்களுக்கு சொல்லப்பட்டது. மாமாவிடம் இருக்கும் பொழுது குமரிக்கண்டம் முதல் நடந்த அனைத்து செய்திகளை பற்றியும் கற்று தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நீங்கள் ஒரு சிற்பக்கலை ஆராய்ச்சியாளர், சிற்பக்கலை வரலாறு ஆராய்ச்சியாளர், அந்த வகையில் இந்த தஞ்சாவூர் கோயிலை கட்டினவங்க எத்தனை பேர்? ஐயா, ரொம்ப அழகான விஷயம் நீங்கள் கேட்குறீங்க. தஞ்சாவூர் கோயில், அதாவது அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஒரு கோயிலை வந்து கட்டணும் அப்படிங்கிறப்போ ஒரு ஸ்தபதியை நம்ம அணுகும் பொழுது அவர் வந்து அதற்கு ஒரு வரைபடம் தயார் செய்ய வேண்டும். இந்த வரைபடத்துக்கு எழுப்பக்கூடிய கட்டிடமானது எத்தனை ஆண்டுகளுக்குள் முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கால வரையை ஒதுக்கி கொள்வார்கள். இத்தனை ஆண்டுகளுக்குள்ளாக இந்த காலத்துக்குள் முடிக்க வேண்டும் என்றால் அதற்கு எத்தனை சிற்பிகள் தேவைப்படுவார்கள் என்று அவர்கள் முடிவு செய்து கொள்வார்கள். அதே போலதான் தஞ்சை பெரிய கோயிலை வடிவமைத்த எங்களுடைய மூதாதையர் ஸ்தபதி என்று சொல்லக்கூடிய மாஸ்டர் டிசைனர் ஆர்கிடெக்டாக விளங்கினார். அவருக்கு கீழ் பல கட்டங்களில் சிற்பிகள் கூட்டம் பணிபுரிந்தனர். அதே அப்படி ஒரு கட்டுக்கோப்பான அமைப்பு இருக்காவிடல் இந்த திருக்கோயில் இவ்வளவு அழகாக காலத்தையும் தாண்டி விஞ்சி நிற்பது. குறைந்தது 2000 முதல் 2500 ஆட்கள் தேவைப்பட்டிருக்கிறது. உலக அளவில் பெரிய இடப்பரப்பில் அமைந்த சிவன் கோயில் எது? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில், ஏக இந்திய நாட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய பரப்பளவில் கோயில்கள் ஏராளம் இருக்கு. ஆனால் பெரிய கோயில் இடத்தை வைத்து உலக அளவிலும் சொல்லலாம். உலக அளவில்ங்கிறதுக்கு முன்னாடிங்க ஐயா, நான் இந்திய அளவில் சொல்ல ஆசைப்பட்றேன். என்ன காரணம்னா, நம்ம கோயில்களில் பிராகாரம், திருச்சுற்று அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. என்க்ளோஷர்ஸ்ன்னு சொல்லுவோம், பஞ்ச பிராகாரம், சப்த பிராகாரம். ஸோ எந்த இட அளவில் அப்படின்னு பார்க்கணும்னா, சப்த பிராகாரம் இருக்கக்கூடிய திருக்கோயில் அமைப்பை மிக பெரிய அளவில் பெரிய கோயில் என்று சொல்ல முடியும். அதே நேரத்தில் கட்டுமானம் என்று பார்த்தால் மிக நெடுதுயர்ந்த விமானத்தை உடைய திருக்கோயிலையே பெரிய கோயில் அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதற்கு பிரகதீஸ்வரரையும் இதற்கு ஸ்ரீரங்கநாதரையும் சொல்லலாம் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. சோழர்களுடைய இந்த சிற்பக்கலை, இந்த கோயில் வரலாறுகள் தமிழகம் மட்டுமில்லை, இந்தியா மட்டுமல்ல, இதை தாண்டி உலகளவில் இதைவிட சிறப்பாக பேசப்பட்டிருக்கு, இடம்பெற்றிருக்கு வரலாற்று சின்னங்கள். அந்த வகையில் உங்கள் ஆராய்ச்சி படி உலக அளவில் எடுத்துக்கிட்டால், அது இந்தியாவையும் சேர்த்தே எடுத்துக்கலாம், தமிழ்நாட்டையும் சேர்த்தே எடுத்துக்கலாம்,
உலக அளவில் மிகப்பெரிய சிவன் கோயில் எது? சோழர் காலத்துக்கு முன்பே பல்லவ சாம்ராஜ்யம் அவர்களுடைய அந்த கோயில் கட்டிடக்கலையை கடல் கடந்தும் பரப்பி இருக்கிறார்கள். அதில் ஆச்சரியம் பாருங்கள், அண்மையில் கம்போடியா போயிருந்தோம். அங்கே பலவிதமான பலதரப்பட்ட கோயில் கலைகள், கோயில் நிர்மாணங்கள் இருந்தாலும் எல்லாரையும் கவர்வது ஆங்கோர் வாட் என்று சொல்லக்கூடிய கோயில் அமைப்பு. பல ஏக்கர் இடத்தில் அமைக்கப்பெற்று அகலியுடன் காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான கோயில் அமைப்பு. குறைஞ்சது ஒரு 1000 ஏக்கருக்கு மேலே இருக்குங்க ஐயா. ஆமாம், அப்படி பார்க்கும் பொழுது அது எந்த கலையின் அடிப்படையில் இருக்கிறது? அது பல்லவர் காலத்து கலைப்பாணி என்றாலும் அங்கும் கலப்படம் இருக்கிறது. அந்த நாட்டு ராணியை மணந்ததால், பல்லவ சாம்ராஜ்ய மன்னர்களில் ஒருவர் அந்த ராணியை மணந்ததால், அமிர்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராணியை மணந்திருக்கிறதால், அங்கு காணப்படக்கூடிய அந்த ஆங்கோர் வாட் கோயில் கட்டிடக்கலையானது பல்லவர் கலை, கெமேர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய கெம்போடியன் கலை, மற்றும் நம்முடைய வடநாட்டு கலை, இந்த மூன்றும் சேர்ந்த கலவை தான் அந்த ஆங்கோர் வாட் அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்கோயில் அமைப்பு. அதில் மிகவும் விசேஷமான ஒரு சிறப்பு செய்தி இருக்கிறது என்றால், அவர்கள் கையாண்ட அளவுகளும் அழகியலும் இட அமைப்பும் பத விநியாசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சிற்பக்கலையில், அது பஞ்சாயதன அமைப்பை ஒற்றி இருக்கிறது. இன்று பஞ்சாயதன அமைப்பான கோயில் எங்கு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், அடையாரில் கைலாசநாதர் கோயில்னு ஒன்று இருக்குது பஞ்சாயதன அமைப்பு, அது சின்ன அளவில் இருக்குது. ஆங்கோர் வாட்டில் மிக பிரம்மாண்டமான அளவில் இருக்குது. இது நம்ம நாட்டுக்கு மிகவும் பெருமையை தேடித்தரக்கூடிய ஒரு கலை பெட்டகம் அப்படின்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். பெண் சிற்பிகளால் உருவாக்கப்பட்ட வரலாற்று சின்னம் இதுதான் பெண் சிற்பியின் பெயர், அப்படி ஏதாவது உங்களுடைய ஆய்வில் உண்டா? அந்த மாதிரி ஆய்வாளர்கள் நடன காசிநாதன் ஐயா போன்றவர்கள் குறிப்புகள் கொடுத்துருக்கிறார்கள் ஐயா. ஸோ திருவனந்தபுரம், கேரளாவில் திருவனந்தபுரம் மற்றும் ஒரு சிறந்த ஒரு ஸ்தலம் இருக்கிறது. அங்கே கல்வெட்டுகளில் பெண் சிற்பியின் பெயரும் அந்த பெண் சிற்பியானவள் பணிபுரிந்த அந்த காலகட்டத்தையும் குறிப்பிட்டு பொறித்திருக்கிறார்கள். அந்த செய்திகளை நடன காசிநாதன் ஐயா அவர்களுடைய நூலில் பார்க்கலாம். இப்போ சிற்ப கல்லூரியே இருக்குது. ஆமாங்க, அங்கே பெண்கள் கல்வி கற்றாங்களா? சிற்பக்கலை இருக்காங்க ஐயா. இப்போ என்னென்னா, எத்தனை பர்சன்டேஜ்? பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்கிறதை விடங்க ஐயா, பெண்கள் வந்து ஃபைன் ஆர்ட்ஸ், நளினமா கலைன்னு அப்படின்னு சொல்லுவோம் சிற்ப மரபில், அந்த ஃபைன் ஆர்ட்ஸ்க்கு தான் வராங்க. வெளிநாட்டை சேர்ந்த பெண்மணிகள் சிற்பிகளாக ஆவதற்கு மிகவும் விருப்பமுடன் வருகிறார்கள். நம்முடைய நாட்டு பெண்கள் வரக்கூடிய காலம் அருகாமையில் இருக்கிறது. எதிர்காலத்தில் இந்த துறையில், சிற்பத்துறையில் பெண்கள் பரிமளிப்பார்கள் என்பது நம்பிக்கை? கண்டிப்பாக ஐயா, என்னை தொடர்ந்து, என் தங்கையை தொடர்ந்து பல பெண்களும் வருவார்கள், வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் உங்கள் ஆராய்ச்சிக்கு முடிவே இல்லை. இல்லைங்க ஐயா, இது ஒரு மாபெரும் கடல். ஆனாலும் அந்த கடல்லிருந்து எந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி அதெல்லாம் ஆவணப்படுத்திருக்கீங்களா? ஆமாங்க ஐயா, நாங்கள் நூல்களும் கட்டுரை வாயில்களாகவும் பல செய்திகளை மக்களுடன் பகிர்ந்து கொண்டு இந்த ஆராய்ச்சி முறைப்படி சர்வகலாசாலையில் அங்கீகரிக்கப்பட்டு நடந்ததா? ஆமாங்க ஐயா, நாங்கள் வந்து ஒரு 3 முறை சர்வதேச அளவில் கருத்தரங்குகள் நடத்தியிருக்கிறோம். இதுக்கான முனைவர் பட்டம் உங்களுக்கு கிடைச்சா? அதற்கு முயற்சி பண்ணி கொண்டு வருகிறேன். சர்வதேச பெண் தினத்தில் அதை முன்னிட்டு உங்களிடம் இந்த நேர்காணல், இந்த சர்வதேச தினத்தில் பெண்களுக்கான உங்களது செய்தி என்ன? தமிழ்நாட்டில் அனைத்து பெண்களும் மிகவும் வீரமிக்க பெண்களாக பரிமளிக்கிறார்கள். இவர்களிடம் என்னுடைய ஒரு பெரிய வேண்டுகோள் என்னவென்றால், சிற்பக்கலையையும் கோயில் கலையையும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும், அந்த பிள்ளைகள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதுதான். வெறும் கோயிலுக்கு போகிறது, சுவாமி கும்பிட்றதோடு நிறுத்தி கொள்ளாமல், இந்த கட்டிடக்கலை எதற்காக இப்படி அமைக்கப்பட்டது, எதற்காக ராஜகோபுரம், எதற்காக விமானம், கோயில் அங்கங்கள், அதற்கு உரிய பின்னணி, அந்த தத்துவங்களை பிள்ளைகளுக்கும் அவர்கள் எடுத்து விளக்க வேண்டும். அவர்களுடனேயே இது மறைந்துவிடக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோள். விரைவில் உங்களுக்கு இந்த ஆராய்ச்சிக்கான முனைவர் பட்டம் கிடைக்கணும். நன்றி. இன்னும் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளணும். இது வெறும் சிற்பக்கலை சார்ந்தது மட்டுமல்ல, தமிழனது வாழ்க்கை, தமிழனது வரலாறு, இந்த மண்ணின் பெருமைகள் எல்லாம் அடங்கியிருக்கு. இதுக்கெல்லாம் உங்களுடைய உழைப்பு மிக அவசியப்படுது, ஆண்டாண்டு காலமாக அவசியப்படுது. அதற்காக உங்களுக்கு நீடித்த ஆயிலும், உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் நீடித்த ஆயிலும், நிறைஞ்ச ஆரோக்கியமும் நிறைவான நிம்மதியும் கிடைக்க எல்லோருக்கும் பொதுவான எல்லாமல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். அமெரிக்காவில் 90க்கும் மேற்பட்ட திருக்கோயில்கள் இருக்கின்றன. பிரிட்டனில் அதைவிட அதிகம் என்கிறார்கள். இவற்றில் பலவும்
நம் ஸ்தபதிகள் சிற்பிகள் ஆகியோரின் கைவண்ணம் என்பதை நினைத்து நாம் பெருமைப்பட்டு கொள்ளலாம். இந்த கோயில்களில் உள்ள சிறப்பு என்னவென்றால் சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்திருக்கிறார்கள். நல்ல காற்றோட்டம், விசாலம். இன்னும் குறிப்பிட்டு சொல்லத்தக்க வேறு இரண்டு சிறப்பம்சங்கள், கோயிலுக்குள் நுழையும் போதே ஆத்திகர் நாத்திகர் பிற சமயத்தவர் யாராயினும் சரி உள்ளத்தினுள் ஒருவகை அமைதி உட்புகும், ஓர் அமானுஷ்யமான உணர்வு ஆட்கொள்ளும், மனிதநேயத்திற்கு அடையாளமாக திகழும். இங்கே எல்லா சமயத்தவர்களும் வருகிறார்கள். அதனால் மத நல்லிணத்திற்கும் இவை ஓர் எடுத்துக்காட்டு எனலாம். நியூயார்க்கில் கடலின் நடுவே கம்பீரமாக உயர்ந்து நிற்கும் சுதந்திர தேவி சிலையினுடைய உட்புறத்தை பார்க்க அனுமதிக்கிறார்கள். அடே அப்பா, எத்தனை விட்டங்கள், இரும்பு பட்டைகள், ஆணிகள், ஸ்க்ரூக்கள், உட்புறப்பூச்சி எல்லாமாக சேர்ந்துதான் சிலையை அத்தனை கம்பீரமாக தூக்கி பிடித்து நிறுத்தியிருக்கின்றன. எதற்காக சொல்கிறேன் என்றால், இவை எதுவும் திருவள்ளுவர் சிலையை தாங்கி பிடிக்க பயன்படுத்தப்படவில்லை. இது ஒன்றே போதும் நம் சிற்பக்கலையின் மகத்துவத்தை உலகுக்கு எடுத்துச் சொல்ல. லண்டனில் சுவாமி நாராயணன் திருக்கோயில் முழுக்க முழுக்க சலவை கற்களாலேயே கட்டப்பட்டுள்ளது. சிமெண்டோ அல்லது வேறு எந்த கலவைகளுமோ பயன்படுத்தப்படவில்லை. இது பாதுகாப்பானது அல்ல என்று இதை கட்டுவதற்கு அனுமதி தர சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மறுத்திருக்கிறார்கள். அவர்களில் சிலரை இந்தியாவுக்கு அழைத்து வந்து இது மாதிரி கட்டப்பட்டுள்ள கோயில்களை சுட்டிக்காட்டி, இவை எந்த வகையிலும் அபாயகரமானவை அல்ல, பாதுகாப்பானதுதான் என்பதை அவர்களுக்கு உணர்த்திய பின்பு அனுமதி தந்துள்ளார்கள். இன்று லண்டன் செல்பவர்கள் காண வேண்டிய முக்கியமான ஸ்தலங்களில் ஒன்றாக இது திகழ்கிறது. அதுபோல ஹீஸ்டாம் முருகன் திருக்கோயிலும். உலோகம் என்று பார்த்தால் இவை ஒரு சில குலோக்கள் தேரலாம், விலையும் சில நூறுகளிலேயே இருக்கும். ஆனால் சிற்பிகளின் கைவண்ணம் கொண்டு அவை சிலைகளாக, அதுவும் தெய்வ சிலைகளாக மாறிவிட்டால் அவற்றின் பெறுமதி பல கோடிகள். இது நமக்கு தெரியவில்லை, ஆனால் வெளிநாட்டு திருட்டு கும்பலுக்கு தெரிந்திருக்கிறது. அதனால் இங்குள்ள சில ஈனப்பிறவிகளின் பணத்தாசையையும் பலஹீனங்களையும் பயன்படுத்தி கலைநயமிக்க அழகு சிலைகளை இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு கடத்துகிறார்கள். போனது நிறைய, பிடிபட்டது கொஞ்சம். மீட்டெடுக்க வேண்டிய சவாலான பணிகள் காத்திருக்கின்றன. சிற்பச்சிலைகள் நம் கௌரவத்தின், கலாசாரத்தின் அடையாளங்கள். அவை கொள்ளை போவதை தடுத்து நிறுத்துவதோ அல்லது தடுத்து நிறுத்த உதவுவதோ ஒவ்வொரு இந்தியனின் கடமையாகும்.